ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவ சரணம் சரணம். ஓம் வாக் தேவேஷு வித்மிகே விரிஞ்சி பத்மியேசி தீமிகை தன்னோ வாணி பிரஜோதியாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும், அதாவது பிறந்த மாதம் ஆங்கில மாதம், தமிழ் மாதம் அல்ல ஆங்கில மாதம். நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தால் எப்படி இருந்து, அதாவது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்பதை யூடியூப்பில் விளக்குகிறேன். நன்றி, உங்கள் நல்லாதருக்கு நன்றி. லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதருக்கு நன்றி நன்றி. எந்த வருஷமாக இருந்தாலும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை உள்ள நாட்களில் பிறந்தவர்கள் திடமான உடல் கொண்டிருப்பர், விரைவாக நோய் வராது, வந்தால் எளிதில் குணமாகாது. தலை, முகம், காது, வயிறு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் நோய் தோன்றக்கூடிய அமைப்பு உண்டு. தலை, முதுகு, முழங்கால் ஆகிய உறுப்புகளில் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு நல்ல காற்று, நீர், அமைதியான சூழ்நிலை, பெரிய நகரங்கள் சுகம் தரும். ஒரு மூலையில் உள்ள வீடு இவர்களுக்கு ஏற்றது. இல்லத்தில் ஒரு மூலையில் உள்ள அமைதியான அறையை தனக்கென கொண்டு அங்கிருத்தல் உடல் நலத்தை வளர்க்கும். 20 முதல் ஏப்ரல் 20 முதல் மே 20 வரை உள்ள நாட்களுக்கு இடையில் எந்த தேதியில் பிறந்தவர்களானாலும் ஆகார நியமங்கள், அதாவது சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது இவங்களை இந்த அமைப்பில் பிறந்தவங்க நல்ல உள்ளம் இருக்கு அவங்களுக்கு. தீர்க்க சிந்தனை, உணர்ச்சி வசப்படுதல், அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அமைதியான நிழல் மிகுந்த இடம், நகரத்தை சார்ந்துள்ள மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ள இடம், மலச்செடிகள் கொடிகள் நிறைந்துள்ள வீடு இவர்களுக்கு உடல் நலத்தை தரும். மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு இடையே எந்த நாளில் பிறந்தவர்களாயினும் மனக்கவலை, மிக்க ஆலோசனை, கண், குடல், சுவாச ரோகம் ஆகிய நரம்பு சம்பந்தமான மற்றும் அதாவது நல்ல தூக்கம் வேணும், சுவாச பயிற்சி வேணும், மன ஆரோக்கியம் இவர்களுக்கு வேணும். மலைப்பாங்கான இடம் அல்லது உயரமான இடங்கள், நிழல் தரும் சூழ்நிலை, ஒளி குறைந்த வீடு இவர்களுக்கு ஏற்றது. அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு நலம் பயக்கும். ஜூன் 21 முதல் ஜூலை 22 வரை உள்ள இடைக்காலத்தில் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் ஜீரண சக்தி குறைவாக இருப்பார்கள். மலச்சிக்கல், வாத நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் கட்டிக்கொள்ளுதல் போன்ற துன்பங்களுக்கு எளிதில் உள்ளாகக்கூடியவர்கள் ஆவார்கள். நீர்நிலைக்கு அருகில் குளிர்ந்த சூழ்நிலை உள்ள இடம் இவர்களுக்கு ஏற்றது. நகரங்களில் மூலையில் உள்ள இடம், முக்கிய வியாபார கேந்திரங்கள் இவர்களுக்கு ஏற்றது. தம்மை சுற்றி மக்கள் கூட்டம் மிகுந்திருப்பதை விரும்புவார்கள். எனவே மக்கள் மிகுந்துள்ள இடத்தில் வசிப்பது இவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 22 வரை உள்ள நாட்களுக்கு இடையில் பிறந்தவர்கள் மானசீக நோய்களுக்கு இலக்காக கூடியவர்களாக இருப்பார்கள். இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இதய நோய், காய்ச்சல், கீழே நலிவு விழுதல், முதுகு, முழங்கால் முதலிய உறுப்புகளில் காயம் போன்றவைகள் நேரக்கூடும். நல்லா தூங்கணும், மூச்சு பயிற்சி வேணும், போதிய ஓய்வு வேணும், வினோத காட்சியில் ஈடுபடுதல் என்பவை இவர்களுக்கு நன்மை தரும். காடு, மலை, ஆறு, கால்வாய் ஆகியவற்றுக்கு அருகில் நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் விசாலமான அறைகள் கொண்ட இல்லம் நலம் தரும். பகலில் குளுமையும் இரவில் வெப்பமும் தரக்கூடிய சூழ்நிலை உடல் நலத்தை வளர்க்கும். 23 முதல் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு இடையில் எந்த தேதியில் பிறந்தவர்களாயினும் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் அசீர்ணம் போன்ற நோய்கள் காயப்படுறது, அந்த மாதிரி அமைதியான சூழ்நிலை, ஆரோக்கிய முறைகளை அறிந்து கவனத்துடன் பின்பற்றுதல், உணவுப் பொருள்களின் குணதோஷங்களை அறிந்து தமக்கு தக்க பொருள்களை பயன்படுத்துதல், உடலை செழிப்புற செய்யும் முறைகளை பின்பற்றுதல் ஆகியவை இவர்களுக்கு நன்மை தரும். நகரங்களுக்கு தொலைவில் புறநகர் பகுதிகள், சிறு கிராமங்கள், மலைப்பாங்கான இடம், நீர்நிலைகளுக்கு அருகில் வசித்தல், பழமையான இல்லம், நிழல் தரும் மரங்கள் நிறைந்த இடம் இவர்களுக்கு ஏற்றது. செப்டம்பர் 23 முதல் அக்டோபர் 22ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு இடையில் எந்த நாளில் பிறந்தவராய் இருந்தாலும் சரி, வலிமையற்ற சீரண உறுப்புகளை கொண்டிருப்பர். தலைவலி, காய்ச்சல், முதுகுவலி, லிவர் ஆகியவற்றை சார்ந்த நோய்கள்
தோல் நோய் போன்றவை இவர்களை துன்புறுத்தக்கூடும். தேவையான அளவு வேலையுள்ள சுறுசுறுப்பு தன்மை கொண்ட சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்றது. வீட்டுக்கு அருகில் அதாவது வந்து ஆஸ்பத்திரி, போலீஸ் ஸ்டேஷன், மாமிச கடை போன்றவை இருக்கக்கூடாது. அமைதி அழகு நிறைந்த சூழ்நிலை வாசம் புரிவது இவர்களுக்கு நன்மை தரும். அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொந்தரவிலிருந்து விடுபடலாம். அக்டோபர் 23 முதல் நவம்பர் 21 வரை உள்ள நாட்களுக்கிடையே எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் நெஞ்சு, தொண்டை, சிறுநீரகம், கணுக்கால் ஆகிய உறுப்புகள் ஏதாவது வலிமையற்றதாக இருக்கும். மனநோய்களுக்கு இலக்காவார்கள். இரத்தப்போக்கு, பால் உறுப்புகளை சார்ந்த நோய்கள் சிலருக்கு உண்டாக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நிறைய நீர், ஓய்வு, தூக்கம், நல்ல காற்று உள்ள சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்றது. பருவங்களுக்கு காலநிலைக்கு ஏற்ற உணவு முறைகளை உணர்ந்து பயன்படுத்துதல் இவர்களுக்கு முக்கியமானது. ஏரி, வாய்க்கால், சேராக உள்ள நிலம் ஆகியவற்றுக்கு அருகில் வசிப்பது நல்லது. கிராமங்களில் மலை சரிவுக்கு சற்று பள்ளமான இடங்களில் குழுமி நிறைந்த சூழ்நிலை வசிப்பது இவர்களுக்கு நன்மை பயக்கும். நவம்பர் 23 முதல் டிசம்பர் 21 வரை அந்த இதில் பிறந்தவர்கள் சுவாசப்பை, ஜீரண உறுப்புகள் இவற்றை சார்ந்த அல்லது இரத்த சம்பந்தமுள்ள நோய்களுக்கு எளிதில் இலக்காகக்கூடியவர்கள். சில நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு இலக்காகுவார்கள். விபத்து, உடலில் காயம்படுவது போன்றவை நேரலாம். திறந்த வெளியில் உலாவுதல், மூச்சு பயிற்சி இவர்களுக்கு நலம் தரும். வறண்ட நிலம், மலைப்பாங்கான இடம், பெரிய வீடு, அகன்ற அறைகள், தாராளமாக காற்று வரக்கூடிய வீடு, கிழக்கு அல்லது தெற்கு முகமாய் மேடான இடத்தில் வசிப்பது நலம் தரும். டிசம்பர் 23 தேதி முதல் ஜனவரி 19 தேதி வரை உள்ள நாட்களுக்கு இடையில் பிறந்தவர்கள் வாத நோய்கள், குழுமியால் ஜலதோஷம் போன்றவை நேரும். நோய்கள் சீர்ண உறுப்புகளை சார்ந்த நோய்கள் ஆகியவற்றில் ஒன்று தாக்கலாம். உடலின் கீழ்ப்பகுதி உள்ள உறுப்புகளில் நோய் தோன்றலாம். ஆசை, வேதாந்தம், மகிழ்ச்சி தரும், நண்பர்களின் கூட்டம், உஷ்ணமான வானிலை, ஓய்வு இவர்களுக்கு நலம் தரும். நகரங்களுக்கு தொலைவில் புறநகர் பகுதிகளில் மக்கள் நெருக்கடி இல்லாத ஏகாந்தமான இடம் இவர்களுக்கு நலம் தரும். சற்று இருட்டான அறையில் இருத்தல் நலம் தரும் அமைப்பாகும். 20 தேதி முதல் பிப்ரவரி 18 தேதி வரை உள்ள நாட்களுக்கு இடையில் பிறந்தவர்கள் ஹார்ட், சிறுநீரகம், தொண்டை ஆகிய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடல் வலிமையை விட மன வலிமை மிகுதியாக கொண்டிருக்க வேண்டும். நல்ல உடல் பயிற்சி, தூய காற்று, அழகிய காட்சிகள், அமைதியான சூழ்நிலை ஆகியவற்றை இவர்கள் உடல் நலத்தை வளர்க்கும். நகரத்திற்கு வெளியே உயர்வான இடத்தில் பகலில் பல பெயர்களுடன் இரவில் ஏகாந்தமாகவும் இருக்கக்கூடிய இடம் ஏற்றது. பருவங்கள், தாதுக்கள் முதலியவற்றில் ஏற்றையாகவும் உடல்நலத்தை வளர்ப்பையும் அவரவரது உடலின் தன்மைக்கு ஏற்றவை ஆகிய உணவுப் பொருட்களை பற்றிய விளக்கங்களை நல்லா நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி வந்து பிப்ரவரி 19 தேதி முதல் மார்ச் 20 தேதி வரை உள்ள நாட்டு சிந்தனை மிக்கவர் எதற்கும் கவலை கொள்வார்கள். அது அவர்களது சீரண உறுப்பை கெடுக்கும். வீண் வாதங்களை தவிர்ப்பது, தன்னை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பது என்பவை இவர்களது உடல்நலை கெடுக்கும். சுத்தமான இயற்கை, அழகு கொண்ட இடங்கள், கடற்கரை அல்லது பெரிய நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள இடம், ஏகாந்தமான அமைதி தரும் இடம், மறைவான இடம் இவர்களுக்கு மிக்க நன்மை தரும். நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணியை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.